பிரைஸ் த லார்ட். ஏசாயா 40வது அதிகாரம் இறை வார்த்தை 31. ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைத்திருப்பவர்களோ புதிய ஆற்றல் பெறுவர். கழுகு போல் இறக்கை விரித்து உயரை செல்வர். அவர்கள் ஓடுவர், களைப்படையார். நடந்து செல்வர், சோர்வடையார். இந்த நாளில் இந்த இறை வார்த்தையின்படி ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைத்திருப்பவர்கள் ஒரு புதிய ஆற்றல் பெறுவர். அவர்கள் கழுகு போல இறக்கைகளை விரித்து உயரே செல்வார்களாம். அவர்கள் ஓடுவாங்க, ஆனால் களைப்படையவே மாட்டாங்க. நடந்து செல்வாங்களாம், சோர்வடையவே மாட்டாங்களாம். எப்பொழுது ஆண்டவர் மேல் நம்ம நம்பிக்கை வைத்திருக்கும் போது, ஒரு கடுகளவு நம்பிக்கை வைத்திருக்கும் போது ஆண்டவர் மலை போல ஆசீர்வாதத்தை நமக்கு தர காத்திருக்கார். நம்முடைய ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நமக்குள் வந்து தங்க வேண்டும். நமக்கு எப்போதுமே ஆண்டவருடைய ஆசீர்வாதம் இருக்க வேண்டும் என்று சொல்லி தான் நம்ம ஒவ்வொரு நாளும் நாம் ஜெபிக்கிறோம். ஆனால் நாம் ஆண்டவர் மேல் எந்த அளவுக்கு நம்பிக்கை வைத்திருக்கிறோம்? வேதத்தில் நம்ம வாசிக்கிறோமல்ல, பெரும்பாடல பெண் அவருடைய ஆடையின் ஓரத்தை நான் தொட்டா போதும் நான் நலம் பெறுவேன். ஏன்னா அவங்க கிட்ட இருக்கிறது எல்லாத்தையும் அவங்க எல்லாத்தையும் விட்டுட்டாங்க. ஸோ அவங்க கிட்ட இருந்த சொத்து எல்லாமே, காசு பணம் எல்லாமே அவங்க மருத்துவரிடம் கொடுத்து எல்லாமே செலவழிச்சிட்டாங்க. அப்போ கூட அந்த அவங்க கிட்ட வந்த பாடு நிக்கல. அவ வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரில. சரி, இவர்கிட்ட போனால் இந்த அற்புதம் நடக்கும். அந்த எல்லாரும் சொல்கிறாங்களே, இவர் நிறைய போதனைகள் சொல்கிறாரு, இவர்கிட்ட போனால் அற்புதங்கள் நடக்குது. கண் தெரியாதவங்க பார்க்குறாங்க, செவிடர்கள்லாம் கேட்குறாங்க, முடவர்கள்லாம் நடக்கிறாங்களே. நமக்கு ஒரு அற்புதம் நடக்கணுமே, நமக்கு ஒரு அதிசயம் நடக்கணுமே. 12 ஆண்டுகளமாக இந்த உதிரப்போக்கில் எவ்வளோ கஷ்டப்படுறேனேன்னு சொல்லி அந்த பெரும்பாடு பெண் ஆண்டவர் மேலே நம்பிக்கை வச்சாங்க. எல்லாத்தையும் இழந்ததுக்கப்புறம் தான், ஆனாலும் ஆண்டவர் மேலே முழுசாக நம்பிக்கை வச்சு போய் நான் அவர்கிட்ட முன்னாடி போய் நிற்க கூட நான் தகுதி இல்லை. அதனால் அவருடைய ஆடையில் அந்த ஊரத்தை அந்த துணி நுனியை நான் தொட்டால் போதும், எனக்கு ஆண்டவர் சுகம் கொடுப்பார் அப்படின்ற அந்த ரொம்ப ஆண்டவர் மேலே நம்பிக்கை வைக்கிறாங்க. நம்பிக்கை வச்சு போய் பெருந்திரளான மக்கள் அந்த இயேசு சாமி பின்னாடி போயிட்டுருக்குறாங்க. அப்போது ஓடி போயிட்டு அந்த ஆடையின் ஓரத்தை தொடுறா. தொட்ட உடனே அவரிடமிருந்து வல்லமை புறப்பட்டு வந்து அவளுக்கு சுகம் கொடுத்தது. அது அவள் உணர்ந்துறான். பெரும்பாடு நின்று போனதை அவள் உணர்ந்து, சுகம் பெற்றதை அவள் உணர்ந்து கொள்கிறான். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நீ என்னை தொட்டது யார் என்று கேட்குறாரு. அந்த சீடர்கள்லாம் சொல்கிறாங்க, என்ன ஆண்டவரை இவ்வளோ பேர் வராங்களே, உங்களை தொட்டது யாருன்னு கேட்குறீங்களே. இல்லை இல்லை, என்னிடத்துலேருந்து வல்லமை புறப்பட்டு சென்றது அப்படின்னு சொல்லும்போது அந்த பெரும்பாடல பெண் ஆண்டருக்கு முன்பாக வந்து நின்று அந்த நடந்த எல்லாவற்றையும் அவர்கிட்ட சொல்கிறாரு. இந்த மாதிரி நான் எல்லாத்தையும் செலவழித்து எனக்கு ஒரு சுகமும் கிடைக்கல, நான் நம்பிக்கையோடு உங்களுடைய ஆடின் ஓரத்தை நான் தொட்டேன், நான் சுகம் பெற்றேன் அப்படின்னு சொல்லிட்டேன். ஆண்டர் சொல்கிறார், நம்பிக்கை உனக்கு நலம் அளித்தது, அமைதியுடன் போ, நோய் நீங்கி நலமாயிரு என்று சொல்லு. ஓ, நம்ம எத்தனையோ பலவீனத்தோடு இருக்கிறோம், எவ்வளோ தேவைகளோடு இருக்கிறோம், ஆனால் ஆண்டர் பாத்திர நம்ம எந்த அளவுக்கு நம்முடைய நம்பிக்கை இருக்குது. நம்பிக்கையோடு நம்ம ஆண்டர் பாத்திர செபிக்கணும். ஆண்டவரே, நீங்கள் சொன்னால் அது நடக்கும். ஆண்டவரே, ஆண்டுடைய ஒவ்வொரு வாக்கும் பரிசோதிக்கப்பட்டு நம்பத்தக்கதாய் விளங்குகிறது என்று சொல்லி நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போது நம்ம ஆண்டவரை முழுமையாக, முழு உள்ளத்தோடு, முழு ஆற்றலோடு, முழு பலனோடு, என் தேவனால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, அவர் சொல்லாகும், அவர் கட்டளையிட நிற்கும், என் தேவனால் எல்லாம் கூடும் என்று சொல்லி இந்த நாள் நம்முடைய பலவீனத்துக்காக நம்ம ஜெபிப்போம். நம்முடைய அன்றாட தேவைகளுக்காக நம்ம ஜெபிப்போம். ஆண்டர் மேலே முழுமையாக நம்ம நம்பிப்போம். ஆண்டரால் எல்லாம் கூடும், அவர் எனக்கு எல்லாம் செய்வார் என்று சொல்லி முழுமையாக ஆண்டவரை நம்பி இந்த நாளை நம்ம ஜெபிக்கும் போது நிச்சயமாய் ஆண்டவர் சுகம் கொடுப்பார். அதுதான் ஆண்டவர் மீது நம்பிக்கையை வைத்திருப்பவர்கள் புதிய ஆற்றல் பெறுவாங்க. கழுகுகள் போல இறக்குகளை விரித்து உயரே செல்வார்கள். அவர்கள் ஓடினாலும் களைப்படைய மாட்டாங்க, நடந்து சென்றாலும் சோர்வடைய மாட்டார்கள். அந்த இறை வார்த்தையின்படி நாம் ஜெபிப்போமா? எங்கள் அன்பு தகப்பனே, தர்மையான நாளிலப்பா, இதோ எங்களோடு இணைந்து ஜெபிக்கிற உன் பிள்ளைகளை கண்ணோக்கி பாருங்கள் சுவாமி. இந்த அதிகாலை பொழுதில் இந்த கொடுத்த இறை வார்த்தையின்படி உங்கள் மேலே நாங்கள் நம்பிக்கை வச்சுருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, உங்கள் மேலே நாங்கள் நம்பிக்கை வச்சு ஜெபிக்கும்போது நீர் அதை வெற்றி சிறக்க பண்ணிங்கப்பா.
புதிய ஆற்றல் பெற கிருபை செய்வீங்க ஆண்டவரே. நாங்கள் கழுகுகள் போல ரெக்கைகளை உயர பறந்து செல்ல கிருபை செய்வீங்க ஆண்டவரே. ஆனால் நாங்கள் ஒரு நாள் நாங்கள் களைப்படைய மாட்டோம் சுவாமி. நடந்து சென்றால் நாங்கள் சோர்வடையவே மாட்டோம் ஆண்டவரே. நாங்கள் நம்புகிறோம் அப்பா, விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் குடும்பத்தினர் ஆசீர்வதிங்கப்பா. குடும்பத்தின் தேவைகளாக ஜெபிக்கிறோம். பிள்ளைகளுக்கு தேவன் தாமே எல்லா விதமான விண்ணப்பங்களுக்கு நீ பதில் கொடுத்து ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிங்கப்பா. இந்த நாள் முழுவதும் அவர்களோடு இருந்து அவரை கரம் பிடிச்சு நீங்கள் வழிநடத்தும்படியாய் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையில நாமத்தில் ஜெபித்து செய்யெடுக்கிறேன். ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.